ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் மாநாடு. மாநாடு திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பித்ததுல இருந்து இப்போ படப்பிடிப்பு முடிஞ்ச வரைக்குமே நம்ம எல்லாத்தையுமே ஒரு பரபரப்போடைய வச்சுருந்துச்சுன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மாநாடோட படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே சில பஞ்சாயத்துக்கள்லாம் வந்து படப்பிடிப்பு தடைப்பட்டுச்சு. ஒரு கட்டத்தில் படமே ட்ராப் அப்படின்லாம் கூட அறிவிப்பு வந்துச்சு. மறுபடியும் ஒரு வழியாக அந்த பஞ்சாயத்தெல்லாம் பேசி முடித்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் கொரோனா வந்து நின்றுச்சு. மறுபடி கொரோனா லாக்டவுன் எல்லாம் சரி பண்ணி ஒரு வழியாக மாநாடு படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்ச சந்தோஷத்தில் படக்குழு எல்லாருமே கேக்லாம் வெட்டி கொண்டாடினாங்க. நம்ம தலைவர் சிம்பு கூட படக்குழுவினர் எல்லாத்துக்குமே வாட்ச்லாம் வாங்கி கிஃப்டாக கொடுத்துருந்தார். மாநாடு படப்பிடிப்பு முடிஞ்சதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ண டேட் ஜூலை 10, படப்பிடிப்பு முடிஞ்ச டேட்டும் அதே ஜூலை 10 வந்து படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படப்பிடிப்புக்காக 85 நாட்கள் வந்து சுரேஷ் காமாட்சிக்கிட்ட வெங்கட் பிரபு கேட்டிருக்காரு. ஆனால் இந்த படத்தோட படப்பிடிப்பை வெறும் 68 நாட்களில் முடிச்சு கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. இதனால் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சிக்கு சில பல லட்சங்களும் லாபம் கிடைச்சிருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சிக்கு நன்றியை சொல்லியே ஆகணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டேட் கேட்காமலேயே அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தார் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி. அப்டேட் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க, நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாக இருக்கணும் அவங்க கொடுக்குற அப்டேட்டு. ஆனால் அவங்க கொடுத்த அப்டேட் நம்ம எதிர்பார்த்ததுக்கும் ஒருபடி மேலே தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். படத்தோட ஃபஸ்ட் லுக் ஆகட்டும், டீசர் ஆகட்டும், கடைசியாக ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடல் ஆகட்டும், எல்லாமே ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலே தான் இருந்துச்சு. அதுவும் மெகரசைலா சாங் இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் ரிங்டோனாக வச்சுருக்கீங்கன்றது தெரியலை. யுவன் சங்கர் ராஜா கலக்கியிருப்பார் அந்த சாங்கில். இந்த பாடலில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடலோட வீடியோ காட்சிகளில் குண்டா இருக்க சிம்புவை தான் வெங்கட் பிரபு காட்டியிருந்தார். அதை பற்றி ரசிகர்கள் கேட்டதுக்கு, படத்தில் நீங்கள் ஒல்லியான சிம்புவை தான் பார்ப்பீங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. குண்டான சிம்புவே எந்த அளவுக்கு நடனத்தில் பட்டையை கிளப்புனாரு, அப்போ படத்தில் ஒல்லியான சிம்புவை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் இன்னும் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. மாநாடு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, பக்ரீத் பண்டிகைக்கு வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஆனால் பக்ரீத் பண்டிகைக்கு ட்ரெய்லர் வெளியிடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, இந்த படத்தோட 2வது பாடல் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகிறதா தகவல்கள் வந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். மாநாடு திரைப்படத்தை ஆயுத பூஜை விடுமுறை நாட்களில் வந்து ரிலீஸ் பண்ண படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஆயுத பூஜைக்கு வேண்டான்னு தான் சொல்லுவேன். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும், அது வந்து என்னோட ஆசை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட அண்ணாத்த திரைப்படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. நம்மளும் சூப்பர் ஸ்டார் கூட யங் சூப்பர் ஸ்டார் இறங்கி அவருக்கு ஈடு கொடுத்து இவரும் வசூல் கொடுத்தார்னா மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக. பேட்டை மற்றும் விஸ்வாசம் இந்த ரெண்டு படமுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படமுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, மிகப்பெரிய வசூலையும் குவிச்சதுன்னு தான் சொல்லணும். தீபாவளிக்கு பிகில் மற்றும் கைதி ரெண்டு திரைப்படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. பிகில் வந்து வசூலில் ஜெயிச்சிருந்தாலும் ரசிகர்களோட மனசை ஜெயித்தது கைதி திரைப்படம் தான். கைதி வசூல்லையும் ஒன்றும் குத்தம் சொல்ல முடியாது. கார்த்தியோட ஃபஸ்ட் 100 crore மூவி கைதி தான். ரெண்டு படமுமே வசூலில் சாதிச்சுது. ஸோ மாநாடு திரைப்படம் தீபாவளிக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.